today, all of us have gathered here for Fiesta, an inter-college dance festival, which is one of the most awaited, most highlighted, and most vibrant events of Futura 17. With the same enthusiasm and energy, let's dive into Fiesta 2017. Now, I call upon Miss Lily J. Mary to give the welcome dance. அது சொல்கிறது சிம்பதி கிரியேட் பண்ணுறேங்கிறதுக்காக எடுத்துக்குவேனா. ஃப்ராங்காக சொல்லணும்னா இது என்னோடய அம்மாவோட ட்ரீம். என்னோட ட்ரீம் வந்து ஆர்மி ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான் என்னோட எய்மாக இருந்துச்சு. அதுக்கு வேண்டிய ஸ்டடீஸ் எடுத்து தான் நான் படித்து டிகிரியெல்லாம் வாங்கினேன். பட் என்னோடய அம்மா நான் டான்ஸர் ஆகணும், அவங்க அப்படியே பிரபுதேவா சாங்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா நீ எப்போ இப்போல்லாம் ஆடுவ அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அவங்களோட டெத்துக்கு அப்புறம் நான் வந்தது தான் டான்ஸ் லைன். அதுக்கப்புறம் அதை ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது ஒன்றுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வரைக்கும். பேச்சில் மழலை தன் சுபாபத்திலோ அமைதியான குள், ஆனால் நடனம் என்று வந்துவிட்டான் புயலின் வேகம். அடிதூள் இவர்கள்தான் நம் ஆட்ஸ் ஊட்டி குட்டிகளின் அடையாளம். பேரை கேட்டவுடனே சும்மா அதிர்றது இல்ல. இவர்களின் நடனத்தை பார்த்தவர்களின் ஏரிய புருவம் இறங்கா திறந்த வாயும் கூடா. They are blessed with that kind of energy நினைக்கிறேன். எல்லார்கிட்டயுமே வந்து டேலண்ட் இருக்கும், some kind of magnetic attraction சில பேர் கிட்ட தான் இருக்கும். That kind of attraction they have. So first our dance team வந்து perform பண்றதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிடலாமா? ஓகே. ஆய கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இப்பெல்லாம் ஆயாவை தான் அதிகமா பார்க்க முடியுது. அந்த 64 கலைகள் எங்கேயும் பார்க்க முடியல. அந்த 64 கலைகள் எங்க பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம BIT இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஃபியஸ்டால தான். சோ ஃபர்ஸ்ட் டீமுக்காக எல்லாரும் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துருங்க. லெட்ஸ் வெல்கம் தி ஃபர்ஸ்ட் டீம் ஆன் டு தி ஸ்டேஜ். விவேகமும் சேர்ந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக ஒரு டீம் வெயிட் பண்றாங்க. அந்த டீம் யார் அப்படின்னு அமிர்தா காலேஜ் ஆன் டு தி ஸ்டேஜ் வித் ஆல் யுவர் ஹியூஜ் ராவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர். Yeah.
ரசா கடிச்சு வெளிச்சம் பாரு வெளிச்சம் பாரு பகல போல வெளிச்சம் பாரு கல்லான ரோட்டு மேல கல்லடிக்கும் ஊடுப்பாரு செலிபிரிட்டிஸ் எல்லாமே நமக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆதி அண்ணா வந்துட்டு நம்ம காலேஜ்ல படிச்சு இன்னைக்கு அந்த ஒரு லெவலுக்கு போயிருக்காரு. சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சு எந்த அளவுக்கு எந்த இடத்துக்கு எவ்வளவு பெரிய ஹைட்ஸுக்கு ரீச் ஆனாலும் ஸ்டாஃப்ஸ் தான் நம்மளை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு வளர்த்தி விட்டுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாரும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாமே. ஒரு பொண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறேன், எப்படி நீயே வாழ்க்கை என்பேன், இனி வாழும் நாட்கள் எல்லாம் நீயே போதும் என்பேன், உயிரே என் உலகமே நீயே காதல் என்பேன், இனி ஜீவன் வாழும் உன்னா நீயே வேண்டும் என்பேன், உயிரே என் உலகமே. மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. அங்கே பாரு கண்ணா, காலேஜ் காம்படிஷன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட போற டீம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்டைலர்ஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். வேதனோ வயலன்ஸ் சார், டேய் புர்கி, இது உனக்கும் எனக்கும் தான், எதுக்கடா எல்லாரையும் முன்ன வாடா
வச்சு ஆடுற கண்ட தொண்டா Yeah.
எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் மேட்ரை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது அலோன்ஸ் பண்ணுறேன். இன்டர் காலேஜ், இன்ட்ரா காலேஜ், ஓகே, ஃப்ராங்காக சொல்லிடுறேன் நான் கொஞ்சம் அப்படி தான். இன்டர் காலேஜில் வந்து ஈஸியாக இருந்துச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஓகே, இன்டர் காலேஜில். இன்ட்ரா காலேஜில் யாருக்கு கொடுக்கறதுனே எங்களுக்கு தெரில. இல்லை, நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்ல, அஸ் அ டான்சர்ஸ் அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்டர் காலேஜுக்காக அடுத்த காலேஜ்லேருந்து வந்திருந்தவங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. யார் கோரியோகிராஃபர், யார் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு தெரியல, பட் அவங்களுக்கு தான் எல்லாமே சேரும். இங்கே வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அது எல்லாமே அந்த கோரியோகிராஃபர்ஸுக்கு தான் போய் சேரும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட வச்சுருக்காங்கங்கிறது அவங்க ஆடும்போதே தெரிஞ்சது. ஸோ இந்த காலேஜில் டான்சர்ஸ் நிறையா பேர் இருக்கீங்க. டீம் பயங்கரமாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஏதாவது ரியாலிட்டி ஷோ ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். த செகண்ட் பிளேஸ் கோஸ் டு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு கலைஞர் கருணாநிதி காலேஜ். இந்த பெர்ஃபார்மன்ஸ், நாலு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில் யாராவது ஒருத்தருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் அதில் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா ஆடினாங்க. யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறதுன்னு தெரில, அதில் ஒரே ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். அது வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ்லேருந்து அவர் நேம் கிஷோர். D
D Crew and TR Stylers on to okay so ஒரு சில நேம் சொன்னா இந்த சைட்ல இருந்து மட்டும் கத்துனாங்க அந்த சைட்ல இருந்து இந்த டீம் இந்த ரெண்டு டீமுக்கு ஏன் இல்ல ஹோல் காலேஜே கத்துறீங்க சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் தேங்க்யூ சோ மச் மொழி சும்மா இருடா ரோட்ட பத்து நேரம் நடடா கண்ண கட்டி காட்டுல விட்டுடுடா கதல் ஒரு வம்புடா தலைகீழோடும் இவன் வரலாறு எதுவென்று தேடும் கழிவானில் பணியாது போகும் இவன் கழிவாளம் அணியாத மேகம் பல நில ஒளிகளில் தலைகுளித்திடும் போதும் இவன் மனவெளிகளில் கனவுகள் இல்லை ஏதும் நீதான் ஓனோ கல்யாணம் பண்ணிக்கிறியா செல்லக்கு செல்லக்கு சதிக செல்ல செல்லக்கு செல்லக்கு வெலக்கு வெலக்கு வெக்கம் வந்தா வெலக்கு வெலக்கு வரக்கு குளிர்னா என்னை எடுத்து போத்திக்கோ மாமன் தோளுல மச்சம் போல ஒட்டிக்கோ Mic one. வந்திருக்கிற இடம் சூப்பர் பட்டைய கலப்பலாம் பஜனே தே தடக் தடக் ஢ோல் தாஷ் தடக் தடக் பண்டாரா ஜிழக் ஜிழக் மல்லாரி தடக் தடக் படக் சலி சடக் மடக் படக் சலி துஷ்மன் கி தேகோ ஜோ ஃபட் லவ்லி எதுக்காக வெயிட் பண்றீங்களோ அந்த மொமெண்ட் வந்துருச்சு தி ஏடிஎஸ் 3 சரவெடிஸ் ஆன் டு தி ஸ்டேஜ் செஞ்சு
போட்டு மூணு பேர் செம்மையா டான்ஸ் ஆடிட்டீங்க மாஸ்டர். சோ ஓகே மாஸ்டர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக கூப்பிடலாமே தாலியா ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். झटका जरा सा महसूस हुआ एक लाइफ की गाड़ी ने कस के मारा ब्रेक. हो रहा है फ्यूज मेरे मशवरा मेरे चल मसल फुलाना थोड़ी बॉडी बनाना तेरे चिकने गालों पे स्टबल की फसल उगाना. अरे रे रे ओबे चल बेटा शुरू हो जा गुरु बगल उठा के थोड़ा डीओ लगाना किसी बगल वाली को मर्दानी खुशबू सुंगाना चल ऊपर से तो बटन ढीले करके बताना करके बताना बालों वाला सीना दिखाना बालों वाला सीना दिखाना. सीट में तुझको अगर सर्दी लगे तो सीट पे पीछे लड़की बिठा के देख. यही उम्र है कर ले गलती से मिस्टेक यही उम्र है कर ले गलती से मिस्टेक बेटा. நிறைய காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போயிருப்பீங்க. சோ பிஐடிக்கு வந்திருக்கீங்க, இங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், உங்கள் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா அடுத்த கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் சீசன் டூக்கு நானே உங்கள் டீமுக்கு கோரியோ பண்ணுறேன். அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கீங்க. ஓகே சீரியஸாக சொல்கிறேன். இன்னும் என்னென்னா டான்சஸ் எல்லாருமே டான்சஸ் தான். ஓகே ஏன்னா இப்போ வந்து இதுதான் லெசன், இப்படி கற்றுக்கிட்டா தான் அவங்க டான்சர், இந்த மாதிரி அட்வான்ஸாக கற்றுக்கிட்டா தான் டான்சர்னு கிடையாது. இன்போனா யார் பிறந்து டான்ஸராக இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான டான்ஸர். இந்த காலேஜில் அதை நான் நிறைய பேத்துக்கிட்ட பார்த்தேன். செகண்ட் பிளேஸ் கோஸ் டு ஃப்ரீ ஸ்டைலர்ஸ். ஓகே
Hey, thank you so much and congratulations. So, first prize in the team can paaka porom. So, 10 la irundhu poyiralam. 10! And the first place goes to M Bounce team onto the stage. இங்க பாருங்க இந்த காலேஜ்ல தோத்தவங்க சத்தியமா சொல்றேன் நீங்க தோத்தவங்க கிடையவே கிடையாது. ஓகே, ரெண்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ், ரெண்டு செகண்ட் பிளேஸ், ரெண்டு தேர்ட் பிளேஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக அத்தனை பேரையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருப்பேன். அந்தளவுக்கு எல்லாருமே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிங்க. ஏதோ சின்ன சின்ன விஷயத்தில் தான் பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. யாருமே, ஏன்னா அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சில பேர் சொல்லுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் முக்கியம், தோக்குறது ஜெயிக்கிறது ரெண்டாவது. தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கணும், தோத்துட்டால் அடுத்த டைம் ஜெயிக்கணும். ஓகே, ஸோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும் அப்படின்லாம் இருக்காதிங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிங்க. ஒரு சின்ன பாயிண்டில் தான் இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, கிரெடிட்ஸ் எல்லாம் டி க்ரூ தான். ஸோ சொல்லிடலாம், டி க்ரூ, டி க்ரூ ஸ்டேஜ். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? பிரமாதம் இல்லையா? அட்டகாசம். அமீர் அவர்களுடைய முன்னிலையில் அவர் தான் அம்பையராக இருந்து இன்றைக்கி எல்லாம் செலக்ட் பண்ணி அவார்டு கொடுத்துருக்கோம். அவார்டு வாங்கின அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க நம்ம காலேஜில். அவர் பேசல சொன்னார், இந்த காலேஜில் நிறைய எக்ஸலண்ட் டான்சர்ஸ் இருக்காங்க, இது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ் பண்ணோம்னா இங்கே வெளியே இதர மாநிலங்கள்லாம் போய் கூட இந்த டான்ஸ் நம்ம பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எங்கள் காலேஜில் நல்ல டான்ஸு மட்டுமல்ல படிப்புலேயும் எல்லாமே டாப் தான், எல்லாமே எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபியூச்சராக ஆர்கனைசேஷன் நான் எல்லாம் ஒன்றுமே பண்ணல, பத்து நாள் எட்டியே பார்க்கல, எல்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்டையராக தே டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். எங்கள் அழைப்பு ஏற்றி நிறைய காலேஜிலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி சென்னையிலேருந்து 33 காலேஜிலேருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி இதர மாநிலங்கள்லேருந்து, டெல்லியிலேருந்து, ஃப்ரம் நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட்டு, எல்லா சிட்டிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அம்பாசடராக ஆக்ட் பண்ணி அந்தந்த ஊரில் அந்தந்த மாநிலங்களில் காலேஜில் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் வரவழைச்சி இங்கே நம்ம இன்ஸ்டியூஷனில் எவ்வளோ தூரம் இதை நல்லா பண்ண முடியுங்கிறவங்க எடுத்து காட்டியிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனமார தெரிவித்துக்கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி எம்பையர்ஸ் வந்து நல்ல எம்பையர்ஸ், டாப் கிளாஸ் எம்பையர்ஸ். 18 எம்பையர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரி ஹவ் கம் அண்ட் தே ஆல் கான் அண்ட் செலக்டட் தி ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஆல்சோ கன்சலேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ், மூணு ஃபஸ்ட் ப்ரைஸ், 1 lakh ஈச், செகண்டு 50,000 ஈச், 3 ப்ரைஸஸ். அதே மாதிரி தேர்ட் ப்ரைஸ், கன்சலேஷன் ப்ரைஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஈவினிங் வந்து எல்லோரும் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு அதில் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க, யார் யாரெல்லாம் என்ன ப்ரைஸ் எல்லாம் வாங்கினாங்கிறதெல்லாம் பார்க்க போகிறீங்க. அவர்களுக்கு முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே வருகின்ற அனைத்து மாணவர்கள், எங்களது ஆசிரியர் பெருமக்கள், இந்த மிஸ்டர் அமீர் அவர்கள் வந்திருக்காங்க, அவர் கூட அவங்க பேர் மறந்துட்டேன், சைஜி அவர்கள், அப்புறம் இவர் மிஸ்டர் ரோசன் அவர்கள். ரொம்ப அழகாக, என்ன அழகாக பண்ணுறீங்க சார், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. ஏன்னா எதுக்குமே ஒரு ஃபிலிப் கொடுக்கணும். ஈவன் மோசமான டான்ஸ் இருந்தாலும் கூட இவர் பார்த்து அந்த நல்ல டான்ஸை பண்ணிவிடுவார். அந்த அளவுக்கு அழகாக அவர் பண்ணியிருந்திருக்காரு. இல்லை உண்மையிலே ஆனால் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஏ சார், ஒத்துக்கிறீங்களா? ஆ, ஒத்துக்கிறாராம்மா, அவரே ஒத்துக்கிறாராம்மா, நல்லது நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து
ஆமாம் இது குட்டிஸ் இது பெரிய வேலை. அவர் கேட்குறாரு எப்போ பெருசாக போகிறீங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு கிடைச்சாங்களா, நல்ல பொண்ணோ பையனோ யார் கிடைக்கிறாங்களா. ரொம்ப அழகாக பண்ணாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணாங்க. அவர்களுக்கு 9 வயசு ஆச்சாமா, உங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாமா. அவர் மிஸ்டர் குண்டன் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் லாரன்ஸ் ஸ்கூல் படித்தவர். அவர் அங்கே எப்போவுமே இந்த டான்ஸ் இதில் எல்லாம் வந்து ரொம்ப என்ன ஃபாரின்லாம் போனால் கூட வருவார், அங்கே டான்ஸ் இன்ஸில் அவர் முதல் ஆளாக போயிடுவார். இந்த குழந்தைங்க எல்லாமே ஊட்டியாமா, ஊட்டியில் இருக்கிறனால தான் நல்லா டான்ஸ் கொடுக்க முடியுமாம்மா. சார் நீங்கள் ஒரு டான்ஸ் கொடுக்குறீங்களா போ. ஸோ அதனால் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி இந்த விழா அமைந்தது, எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. முடிச்சுட்டு நாளை காலையில் பழையபடி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.